சென்ற ஆண்டு கிழக்கு லடாக் பகுதியில் இந்தியா சீனா இடையே ஏற்பட்ட மோதல்கள் இரு நாடுகளுக்கிடையே போர் பதற்றங்களை உருவாக்கியது. இந்நிலையில் இரு நாடுகளும் எல்லைப் பகுதிகளில் ஆயுதங்களையும் இராணுவ துருப்புகளையும் பெருமளவில் குவித்தன. அப்போது சீனாவுடன் போர் ஏற்பட்டால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், இந்தியாவுடன் களத்தில் இறங்குவோம் என அமெரிக்கா, பிரான்ஸ், ரஷ்யா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகள் கூறியதுடன் இந்தியா கேட்கும் ஆயுதங்களையும் அளிக்க தயாராகின. இந்நிலையில் அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா ஆகிய நாடுகளை கொண்ட குவாட் என்ற நான்கு முனை பாதுகாப்பு வளையத்தை இந்தியா உருவாக்கியது. இது தென்சீன கடல், இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சீனாவின் ஆதிக்கத்துக்கு அச்சுறுத்தலை அளித்துள்ளது. மேலும் சீனாவை எதிர்க்க இந்தியா தனது அண்டை நாடுகளுடனும் உறவை பலப்படுத்தும் முயற்சிகளில் இறங்கியது. இலங்கை, பூட்டான், மாலத்தீவு, பங்களாதேஷ், மியான்மர், ஆப்கான் ஆகிய நாடுகளுடன் நெருக்கத்தை காண்பித்தது. குறிப்பாக கொரோனா தடுப்பு மருந்துகளுக்காக சீனாவை நம்பாமல் தென்னாசிய நாடுகள் பலவும் இந்தியாவிடமிருந்தே வாங்கி பெற்றன. குறிப்பாக சீனாவுடன் மிக நெருக்கமாக இருக்கும் நேபாளம், இலங்கை, மியான்மர் போன்ற நாடுகள் கூட கொரோனா விவகாரத்தில் இந்தியாவுடன் கைகோர்த்தது சீனாவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. இந்தியாவின் இந்த அணுகுமுறைகளால் சீனா உலக நாடுகளிடமிருந்து தனித்து விடப்படும் நிலைக்கு உள்ளானது. இதனால் வர்த்தகம், அயல் நாட்டு உறவுகள், கடல்வழி ஆதிக்கம் ஆகியவற்றில் சீனாவுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியாவிடமிருந்து தெற்காசிய நாடுகளை பிரித்து தன் பக்கம் இழுத்துக்கொள்ள சீனா சமீபத்தில் தெற்காசிய நாடுகளின் வறுமை ஒழிப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு மையம் என்ற பெயரில் ஒரு புதிய அமைப்பை தொடங்கியுள்ளது. குறிப்பாக சார்க் கூட்டமைப்பில் ஆப்கானிஸ்தான், வங்கதேசம், பூட்டான், இந்தியா, மாலத்தீவுகள், நேபாளம், பாகிஸ்தான், சீனா ஆகிய நாடுகள் உள்ள நிலையில் இந்தியா, பூட்டான் மற்றும் மாலத்தீவை மட்டும் தவிர்த்துவிட்டு சீனா புதிய மேம்பாட்டு மையத்தை துவக்கியுள்ளது பல சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நடைபெறும் பனிப்போரின் ஒரு பகுதியாகவே இம்முயற்சியை பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் பார்ப்பதாக செய்திகள் வந்துள்ளன. இந்த மேம்பாட்டு மையம் என்ன செய்ய போகிறது, எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது, செயல் திட்டம் என்ன, தெற்காசிய நாடுகளோடு என்ன மாதிரியான உறவை வளர்த்தெடுக்க போகிறது என்பது குறித்து சீனா எதுவும் குறிப்பிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனெனில் சீனாவின் இந்த திட்டம் ஒரு தந்திர திட்டம் என்றும், ஏற்கனவே இலங்கை, மியான்மர், பாகிஸ்தான் போன்ற நாடுகளை சீனா கடன்பொறியில் சிக்க வைத்து அந்நாடுகளை வறுமையின் பிடிக்குள் தள்ளிவிட்டது. இந்நிலையில் மீண்டும் அந்நாடுகளும் மற்ற தெற்காசிய சிறு நாடுகளும் இந்தியாவுடன் சேராமல் தள்ளி வைக்கவே, அந்நாடுகளை கவரவே தெற்காசிய நாடுகளின் வறுமை ஒழிப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு மையம் என்ற பெயரில் ஒரு புது அமைப்பை தொடங்கியுள்ளது என கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்தியா சீனாவின் நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணித்து புதிய பாதுகாப்பு முறைகளை கையாள வேண்டும், இல்லையென்றால் அண்டை நாடுகளை சீனா தூண்டுவதன் மூலம் நமக்கு புதிய தலைவலிகள் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கின்றனர்.